അപാര കരുണാസിന്ധും ജ്ഞാനദം സാന്തരൂപിനം ശ്രീ ചന്ദ്രശേഖര ഗുരും പ്രണമാമി മുദാൻവഹം അദ്വൈതാസവ നൻപർ അനവർക്കും എൻ നമസ്കാരങ്ങൾ. ഇനിക്ക് നമ്മളുടെ ചാനലിൽ നാളെ ദിനം മഹാപൗർണമി മറ്റും മഹാസോമവാര ഇരണ്ടാവത് വാര വ്രതം. പൊതുവാ മാതത്തിൻ സാരം മുഴുവതും മാതത്തിനുടിയ മുതൽ നാൾ പൗർണമിയിൽ മറ്റും മാതത്തിനുടിയ ഇറുതി നാളിൽ ഇരിക്കും. அது வந்து கார்த்திகை மாசத்துல இந்த மாதிரியான ஒரு ஷெட்யூல் அப்படின்றது நமக்கு யூஸ் ஆகும். கார்த்திகையில வந்து தினந்தோறும் காலை நேரத்தில் எழுந்து நீராடி விட்டு விளக்குகளை ஏற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தானங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கார்த்திகை 30 நாட்களும் அந்த தானங்களை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் இதைத்தான் சாப்பிடணும், இதைத்தான் சாப்பிடக்கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அதை கடைபிடிக்க வேண்டும். கார்த்திகை புராணத்தை படிக்க வேண்டும். கோவிலுக்கு செல்ல வேண்டும். காலை நேரத்தில் விஷ்ணு ஆலயத்திற்கும் மாலை நேரத்தில் சிவ ஆலயத்திற்கும் சென்று அங்கு வந்து விளக்குகளை ஏற்ற வேண்டும். இந்த மாதிரியான விதிமுறைகள் கார்த்திகை மாதத்தில் நமக்கு விதிக்கப்பட்டு உள்ளது. அதில் வந்து நம்மளால் எல்லாத்தையும் கடைபிடிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டால் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அதனால் எல்லாத்தையும் நம்மளால் கடைபிடிக்க முடியும், கடைபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது. ஆனால் சில பல காரணங்களால் நம்மளால் கடைபிடிக்க முடியல அப்படின்னா அந்த பலனை நம்மளால் எப்படி பெறுவது அப்படின்னா, ரிஷிகள் வந்து பரந்த ஒரு நோக்கம் கொண்டவர்கள். இது செய் இது முடியலையா, இதையாச்சு செய் இதுவும் முடியலையா, இதையாச்சு செய் உனக்கு முழு பலனும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா கலி காலத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் மக்களுக்கு வரும். அந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் அவர்கள் விடுபட வேண்டும் அப்படின்னு நமக்கு நல்ல வகுத்து கொடுத்துருக்கிறாங்க. அதில் வந்து முக்கியமானது கார்த்திகை மாதத்தினுடைய பௌர்ணமி. நாளைய தினம் அதிகாலையில் எழுந்து நீராடி விட்டு துளசி இடத்துல தீபம் ஏற்றி, சுவாமி இடத்துல தீபம் ஏற்றி, விஷ்ணு ஆலயம் காலையில் சென்று தீபம் ஏற்றி, மாலையில் வந்து சிவாலயம் சென்று தீபம் ஏற்றி, முடிந்தால் கார்த்திகை புராணத்தை படித்து, நாளைய தினம் வந்து நம்மால் முடிந்த தானங்களை செய்து, கண்டிப்பாக தீபதானத்தை நாளைய தினம் செய்து, இந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது மாதத்துல முழு நாளும் அதாவது 30 நாட்களும் செய்த பலன் அப்படின்றது வந்து நமக்கு கிடைக்கும். இதுல தீபதானம் எப்படி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு வீடியோல ஷார்ட்டா சொல்றேன். ஏதாவது நதியில வந்து நீராடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வீடியோல நான் இதை சொல்லல. நதியில நீராடிட்டு நம்ம வந்து வெள்ளியில விளக்குகள் வாங்கி அவர்கள் அதை ஏத்தினாங்கன்னா ஒரு அரை மணி நேரமாவது அந்த விளக்குகள் வந்து எரியணும். அதனால வந்து அந்த வெள்ளி விளக்கு வாங்கி பொண்ணில் வந்து திரி செய்து அதில் வச்சு ஒரு பக்கத்தில் அதை வச்சுக்கணும். அடுத்து வந்து அரிசி மாவில் வந்து விளக்கு செய்து அதில் நெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றி இந்த தீபத்தையும் அதோடு வச்சு நம்ம வந்து அரிசி வச்சு வஸ்திரம் வச்சு காய்கறிகளை வச்சு வேதம் படித்த பிராமணருக்கோ அல்லது பிராமணருக்கோ நாம் வந்து தட்சிணையோட இதை வந்து தாம்பூலமாக தரணும். அவங்க வந்து சங்கல்பம் சொல்லி தீபதானத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அவங்க ஏற்றுக்கொண்டு உங்களை ஆசீர்வாதம் செய்யணும். இது வந்து ஒரு ப்ராசஸ் இருக்கு. இந்த மாதிரி முடிஞ்சா நீங்கள் செய்யுங்க. நதியில் நீராட முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, வீட்டில் நாம் நீராடிட்டு நதியில் நீராடி நதி பக்கத்தில் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு கார்த்திகை புராணத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இது முடியலங்க என்னால் அப்படின்னா நம்ம வீட்டிலேயே குளிச்சுட்டு இந்த மாதிரி தானத்தை வந்து மேற்கொள்ளலாம். வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. நாளையில நாளைய தினம் உபவாசம் இருப்பது சிறந்தது. இந்த வெள்ளி தானம் எங்களால் தர முடியலங்க அப்படின்னா பித்தளை விளக்குகள் வந்து தானமாக தரலாம். செப்பு விளக்குகள் வந்து தானமாக தரலாம். அல்லது வந்து எரிகின்ற இந்த மாவிளக்கால் செய்யப்பட்ட தீபம் இருக்கு இல்லையா, அதை வந்து தானமாக கொடுக்கலாம். இதெல்லாம் தான் தானமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த உலோகம் அதாவது வெண்கல விளக்குகளை தானமாக தரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால விளக்கு தானம் நாளைய தினம் செய்வது. சுயம்பாக்க தானம், சுயம்பாக்கம்னா ஐயர் வந்து சமைச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு பொருட்களை வாங்கி கொடுப்பது இது. அடுத்து மற்றவர்களுக்கு அன்னதானத்தை செய்வது ரொம்ப சிறப்பாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. வஸ்திரதானத்தை செய்வது சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து உங்களால் இதில் எது முடியுமோ அதை வந்து நாளைய தினம் செய்யுங்க. சிவபூஜை விஷ்ணு பூஜையை மேற்கொள்ளுங்க. குறிப்பாக 365 திரிகளை கொண்ட தீபத்தை ஏற்றுவது சிறந்தது. நம் கைகளாலேயே அத்தனை திரிகளை செய்து தீபம் ஏற்றணும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்லுது. ஒரு முறை வந்து நான் அந்த மாதிரி செய்திருக்கிறேன். 365 திரிகளை என் கைகளாலேயே செய்து தீபம் ஏற்றிருக்கிறேன். அதற்கு பிறகு வந்து முடியல. இந்த வருடம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் நிறைய வேலை இருக்கிறதுனால செய்ய முடியல. ஒரே ஒரு திரியாவது நான் வந்து நானே தயார் பண்ணி
ஏற்றுமே ரொம்ப ஈஸி தான் அது. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கூட ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக வந்து போட்டிருந்தேன். நம்மக்கிட்ட வந்து நூல் இருந்தால் போதும், அதில் கூட செய்யலாம், அல்லது பஞ்சுத்திரியில் கூட நாம் செய்யலாம். அதனால் முடிந்தவர்கள் வந்து கையாலேயே செய்து பாருங்கள், முடியலன்னா அடுத்த வருடம் கூட நாம் செய்து கொள்ளலாம். அடுத்து லட்சத்திரி நோம்பு அப்படின்னு இருக்குது. இது வந்து காசி க்ஷேத்திரத்தில் வந்து லட்சத்திரிகளை வந்து கைகளாலேயே தயார் செய்து அங்கேயே தீபம் ஏற்றுவார்களாம். கார்த்திகை சோமவாரத்தில், கார்த்திகை பௌர்ணமியில், கார்த்திகை தீபத்தில். நீங்கள் வந்து காசியில் பார்த்தீங்கன்னா தெரியும், போன வருடம் ஒரு தோழி கூட சொல்லியிருந்தாங்க, நிறைய தீபம்லாம் ஏற்றினாங்க. நீங்கள் சொன்ன லட்சத்திரி தீபம் கூட இங்கே ஏற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் செய்வாங்க. ஒரு முறை நானும் வந்து சிவாலயத்தில் லட்சத்திரி நான் வந்து செய்யலை, கடையில் தான் வாங்கினேன், காசு கொடுத்து வாங்கி லட்சத்திரியை வந்து தீபமாக ஏற்றினேன். அந்த ஒரு பாக்கியம் ஏதோ, அதனால் லட்சத்திரி கூட இருக்குது, அதை கூட நீங்கள் ஏற்றலாம். அல்லது இந்த 365 திரி வந்து எதனால் ஏற்றுறோம் அப்படின்னா, தினந்தோறும் வீட்டில் தீபம் எரியணும் அப்படின்றது வந்து விதி. அது வந்து நம்ம ஊருக்கு போயிருப்போம், ஏற்ற முடியல, அந்த மாதிரி காரணத்தினால தீபம் ஏற்ற முடியலன்னா அந்த தோஷம் நமக்கு வராமல் இருப்பதற்காக இந்த 365 திரிகளை கொண்ட இந்த திரியை வந்து நம்ம தீபமாக ஏற்றுவது ரொம்பவே சிறப்பானது. அதனால் யாருமே எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் அத்வைதா 786லையும் இந்த அத்வைதா 7லையும் 2 வீடியோக்களாக இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன். அதனால் நாளைய தினத்தை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோக்களில் முழுமையாக பார்த்துட்டு உங்களால் எதெல்லாம் செய்ய முடியுமோ முடிந்த அளவு நாளைய தினம் காலையிலிருந்து இரவுக்குள்ளே எதெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யுங்க. அதனுடைய ரிசல்ட் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு வரும், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நல்ல ஒரு பெரிய அகல் எடுத்து அதற்கு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு இந்த திரியை வச்சுட்டு அதில் எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றலாம். எந்த எண்ணெய் வேண்டுமானாலும் ஊற்றலாம், நல்லெண்ணெய் சிறப்பு. மற்றபடி அவரவர்களுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு ஏற்றுங்க. கோவிலில் ஏற்றும்போது ஒரு இலை வச்சு அதில் அரிசி போட்டு அதில் அகல் வச்சு அதில் இந்த திரியை வச்சு தீபம் ஏற்றி வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் எல்லாம் உடைச்சி நமஸ்காரம் பண்ணிக்கலாம். வீட்லையும் துளசிக்கிட்டையும் நாம் தினந்தோறும் விளக்கு ஏற்றணும் அப்படின்றது விதி. அதனால் துளசிக்கிட்ட ஒன்று, சுவாமி கிட்ட ஒன்று, சிவாலயத்தில் ஒன்று, விஷ்ணு ஆலயத்தில் ஒன்று, முருகர் ஆலயத்தில் ஒன்று, இந்த மாதிரியெல்லாம் ஏற்றினோம் அப்படின்னா தினந்தோறும் நாம் வந்து அங்கு சென்று ஏற்றின அந்த பலனும், வீட்டில் ஏதாவது ஒரு நாள் தீபம் ஏற்றாமல் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த தோஷமும் நம்மளை வந்து அண்டாமல் இருக்கும். அதனால் யாராருக்கெல்லாம் எதெல்லாம் முடியுதோ அதெல்லாம் வந்து நாளைய தினம் செய்யுங்க. தானமாகட்டும், தீபம் ஏற்றுவதாகட்டும், அல்லது வந்து உபவாசம் இருப்பதாகட்டும், அல்லது ஏதாவது கோவிலுக்கு சென்று தெய்வங்களை தரிசனம் செய்வதாகட்டும், இதெல்லாமே நாளைய தினம் செய்யும்போது அதனுடைய பலன் அப்படின்றது வந்து நமக்கு அதிகப்படியாக அனந்தமாக கிடைக்கும். அதன் மூலமாக பாவங்கள் குறையும். பாவங்கள் குறைஞ்சது அப்படின்னாக்கா புண்ணியங்கள் அதிகமாச்சு அப்படின்னா நம்முடைய கஷ்டங்கள் குறையும், கடன்கள் குறையும், மனபாரம் குறையும், வியாதிகள் குறையும். மற்றபடி ஐஸ்வர்யம் மேலோங்கும், செல்வ கடாட்சம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், வீட்டில் சண்டை இருக்காது, சச்சரவுகள் இருக்காது, இப்படியெல்லாம் வந்து இருக்கும். அதனால் நாளைய தினத்தை யார் ஒருவர் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த பதிவுகள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றொரு வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், மகா பெரியவாச்சரணம்.